ஐஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோ நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வர மாதிரி இருக்குது. அதாட்டி இன்றைக்கி இல்லை, இந்த மாதத்துக்கான ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஓகேங்களா, கன்ஃபார்மான டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி லீக் பண்ண ஒரு ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா இது இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு வீடியோ ப்ரூஃபாகவும் காமிக்க, அண்ட் இந்த வீடியோ நேரத்தையே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கணும், வீடியோ ஏறாறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வருது ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியாக சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டு போய் இருக்க பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு கொடுத்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. ஸோ கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ டிஸ்கவுண்ட் ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இது என்ன ப்ரோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ரேம்பேஜ் அப்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சாரி இந்த ஒரு லாபி வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணாங்க. அதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப் இவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் இருக்கும், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்கும், அண்ட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஃப்சிஓ அந்த ஒரு எஃப்எஃப்சிஎஸ் ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் ரெண்டாவதாக ஒன்று இருக்கும், அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா யோசித்தேன், ஆனால் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது இன்னொரு சர்வர்லையும் பார்த்திங்கன்னா இப்படி வந்து வந்திருக்கு, அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா அது வேறு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர். நானும் ஏதோ வெப்யூண்டாக என்ன கொலாபரேஷனாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் பார்த்திங்கன்னா யோசித்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி கொண்டு வந்துட்டாங்க, அதாட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு இந்த லக்கி வீல் இருக்குது பார்த்திங்களா, லக்கி வீலை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாத்தையும் அந்த 90% இருக்குமா அதை குறைச்சி ஒரு 70% மாற்றி, அடுத்து அந்த ஒரு டைமண்ட் 6 டைமண்ட் 2 ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஒரே ஒரு 5 டைமண்டாக மாற்றி அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு பண்டில்ஸ் எல்லாம் விட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளுக்கும் கூடிய சீக்கிரத்தில் வரும், ஆனால் பண்டில்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப் சர்வரில் வந்துருக்கு, நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதத்துக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரணும், அது வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்கும். ஏன்னா போன தடவை நம்மளுக்கு லக்கி வீல் ஈவெண்ட் வர மாதிரி இருந்தது, அடுத்துதான் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு பண்டில் அந்த பொண்ணு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு, ஸோ நம்மளுக்கு வந்து அது கேன்சல் ஆகிட்டா. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்கும், கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நிறைய பண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த பண்டில்ஸ்லாம் நம்மளுக்கு வருமா கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வராது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சர்வரை பொறுத்தளவு ரொம்பவே ஓல்டான பண்டில்ஸு. ஸோ நம்மளுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்தால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் டிஸ்கவுண்ட் ரொம்ப குறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு ரிவார்ட்ஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிவார்ட்ஸாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா கேட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தா தான் சின்ன சின்ன ரிவார்ட்ஸாக வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட்டே 70% குறைய தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பெரிய பெரிய பண்டில்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது என்ன பண்டில்னே தெரில. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளுமுடி பண்டில் தந்திருந்தாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில், இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா பேகு, லூட் பாக்ஸு, சர்ஃப் போர்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தந்திருக்காங்க. எலைட் பாக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப் சர்வருக்கு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு, ஸோ 4-5 நாளுக்கு முன்னாடினா மந்த்தோட ஸ்டார்டிங்கில் எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு மந்த் கடைசியில் வந்ததுன்னா நம்மளுக்கு எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இவங்களுக்கு வந்து இல்லை. ராக்கி பெட்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா கேரக்டரு அண்ட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கின் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு விழுந்ததை வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு போன தடவை மிஸ்ட்ரி ஷாப் வந்ததா, போன தடவைக்கு முந்தின தடவை மிஸ்ட்ரி ஷாப் வந்தது, அதில் என் ஃப்ரெண்டுக்கு 90% விழுந்தது, என்னால் நம்பவே முடியல 90% வந்தது. அவன் எவ்வளோ கன் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ கன்னுக்கு அதில் வந்து M10 MP40 எடுத்தான், M10 லெவல் கூட்டிட்டான், MP40 லெவல் கூட்டிட்டான். ஏன்னா 90% விடும்போது அவனுக்கு வெறும் 4 டப்பா தான், அதாவது சாரி 4 டைமண்ட் தான், 10 டப்பானா 40 டைமண்ட் தான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா 400 டைமண்ட் சரி நாம 400 டைமண்ட் மதிப்புள்ள அந்த கிரேட் பாக்ஸ்லாம் 40 டைமண்ட் வாங்கிட்டு போயிட்டான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா முந்தானத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், அதை கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னீங்க. ஸோ பரவாயில்ல, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒரு ஒப்பீனியனில் கேமுக்குள்ளே ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆட் பார்த்து ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறது அதெல்லாம் வரலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னீங்க. க்ரீன் டாப் க்ரீம்லாம் திருப்பி கொண்டு வரும் ப்ரோ அப்படிலாம் பார்த்திங்கன்னா சொன்னீங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொன்னீங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கு நீ என்ன ப்ரோ கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், நான் என்ன கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டோட சிஸ்டம் தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு பஞ்சாக இருக்கான் பார்த்திங்கன்னா அவனோட சிஸ்டம் தான். அவன் வந்து சொன்னான் டைமண்டுக்கு மேலே போகிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோய்க்கு அடிச்சிட்டாங்கன்னா சரி, ஹீரோய்க்கில் டைமண்டுக்கு அப்புறம் உள்ளவங்க ஒவ்வொரு பாயாக்கும் ஒவ்வொரு டைமண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னான். அதையும் ஒரு ஒரு டைமண்டாக கொடுத்துட்டு ஒரு 50 டைமண்ட் 60 டைமண்ட் அப்படி கொடுத்துட்டு கிராண்ட் மாஸ்டர் போகிறவங்களுக்கு
கிராண்ட் மாஸ்டர் போகிறவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, டாப் பண்ணிகிட்டே கிடக்க மாட்டாங்க. சரி நம்ம இன்னைக்கு போய் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ டைமண்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, டாப் அப் டாப்அப்னு பார்த்தீங்கன்னா ஆடமாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம். பாட்டு நல்ல மூலகாரம்தான், இப்படி ஒரு இதை சொல்லி விட்டுருக்கான், ரொம்ப நல்ல பையன்தாங்க. ஸோ கைஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபரை பொறுத்தவரை இந்த தடவை நம்மளுக்கு வரும் ஓகேங்களா, இந்த தடவை கன்ஃபார்மாக வரும். போன தடவை மிஸ்ட்ரி ஷாப் ஏன் கொண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் கரெக்டாக தான் இருந்தது. 2 மாதத்துக்கு ஒவ்வொரு தடவை டிஸ்கவுண்ட் ஆஃபரு இல்லைனா நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. போன தடவை போன மாதத்துக்கு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இல்லை, மிஸ்ட்ரி ஷாப்பும் இல்லை, வேஸ்ட்டாக போயிட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இருக்கும், எல்லா மாதம் அப்படி விட்டால் போர் அடிச்சிருமா. அதனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டை தள்ளி வச்சுட்டு அடுத்த அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி நம்ம கேமுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நேற்று மேக் பண்ணேன், இதில் டுடே நைட் அப்டேட்டுன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்கைவிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளிங்கோ ஈவெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கேல்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ஒரு பந்தை நம்ம ஊற்றிக்கிட்டே ஏபிசிடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா போடணும். அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தளவில் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அட்டனே பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா செலவழிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணாதீங்க, அந்த ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணாதீங்க, உங்கள் டைமண்ட் ஃபுல்லாக கரையாயிரும். இதெல்லாம் எதுக்கு, இந்த ஸ்கைவிங்க்கு ஏதாட்டும் பவர் கூட கிடையாது, ஒத்த பவர் கூட கிடையாது. இந்த ஸ்கைவிங் பார்க்கறதுக்கு மாசாக இருக்கும், அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எடுக்காதீங்க. அண்ட் காலையில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிட்டே தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வீடியோ சாரி மத்தியானம் வீடியோ நல்லா வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார் 98 டேட்டை வந்து பார்த்திங்கன்னா சோழி முடிச்சிட்டாங்க. கார் 98 வந்து பார்த்திங்கன்னா சோழி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் மட்டும் தான் எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஆனால் கார் 98 கேம் விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ போய் பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதை வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக அது தூக்கிடுவாங்க ஓகேங்களா. பெர்மனெண்டாக தூக்கலை, டெம்பரரியாக பார்த்திங்கன்னா கார் 98 எடுத்துக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில பக்கு வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டு அதாட்டு பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கில்லாயிருந்தோம், இல்லைனா டேமேஜ் ஃபேக் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தூக்கியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் 98 வரும். ஆனால் அட்டாச்மெண்ட்டோட வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க, அட்டாச்மெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதாங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு புளிப்பெட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸ் ரிவியல் தான். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு புளிப்பெட்டு பார்த்திங்கன்னா இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஒரு நிஞ்சா டைகர் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பெட்டாக வரப்போகுது. இதோட பவர் எல்லாம் பார்த்திங்கன்னா போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் சொன்னேன், ஆனால் அதோட ஃபேஸ் ரிவியலை பார்த்திங்கன்னா காமிக்கல, புளியோட ஃபேஸ் ரிவியல் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. நானும் காலுக்குள்ளேயே சுற்றிட்டு வரும்னு நினச்சேன், ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராக் ஷூட் போட்டு அப்படி மாசாக நிற்கி, ஆனால் கண்டிப்பாக குட்டியாக தான் இருக்கும். கேமுக்குள்ளே வந்தால் ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்கும், ஏன்னா எல்லா பெட்டையும் குட்டியாக தான் வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் பெருசாக காமிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு கழுவி கழுவி கீழே திட்டுங்க கமெண்ட்டில், எனக்குலாம் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், பை கைஸ்.